சுரேஷ் நடிகை மேனகா தம்பதியோட இரண்டாவது பெண்ணான கீர்த்தி சுரேஷ் இன்றைக்கி தேசிய விருது வாங்கின ஒரு புகழ்பெற்ற நடிகையாக இருக்காங்க தமிழில் விஜய் விக்ரம் சூர்யா தனுஷ்னு முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்து ஒரு ஸ்டார் வேல்யூ ஹீரோயினாவும் இருக்காங்க இன்றைக்கி தமிழ் தெலுங்கு மலையாளம்னு ரொம்பவே பிஸியாக இருக்காங்க இத்தனைக்கும் அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தங்கச்சியாக நடித்த அண்ணாத்த படம் தீபாவளி தான் ரிலீஸ் ஆச்சு பிரிய தர்சன் டைரக்ஷனில் மோகன்லால் கூட நடித்த பீரியட் ஃபிலிமான மரக்கார் படம் டிசம்பர் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது தெலுங்கில் குட் லக் சகீன் அவங்க நடித்த படம் டிசம்பர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது மகேஷ் பாபுக்கு ஜோடியா சர்க்காரு வாரி போட்டா அப்படிங்கிற தெலுங்கு படம் சம்மர் ரிலீஸ் ஆகுது சிரஞ்சீவியோட தங்கச்சியா அதாவது அஜித்தோட வேதாளம் படத்தோட ரீமேக் போலா சங்கர் அந்த படத்தில் தான் சிரஞ்சீவி தங்கச்சியா நடிச்சுக்காங்க அந்த படமும் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது தமிழில் செல்வரோனு கூட சாணிக்காயங்கிற படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ என்ன மேட்டர்னா இப்போ இவங்க சொந்தமாக தயாரிப்பு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தயாரிப்பு கம்பெனிக்கு தன்னோட அக்கா பேரான ரேவதி கலாமந்திர் பேனர் அப்படிங்கிற ஒரு பேரில் வச்சுருக்காங்க ரேவதி கலாமந்திர் ப்ரொடக்ஷன்ஸு இந்த பேனரை அவங்க அம்மாவும் அக்காவும் இன்சார்ஜாக எடுத்துக்கிறாங்களாம் இப்போது இந்த தயாரிப்பு கம்பெனி முதல்ல தயாரிக்கிற படம் வாசி இந்த படத்தோட பூஜை தான் நேற்று போட்டிருக்காங்க இதில் ஹீரோவாக டொவினா தாமஸ் நடிக்காரு அவங்களுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினாகவும் இருக்காங்க பாடகியாகவும் இருக்காங்க இப்போது தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்துக்கிறதால இண்டஸ்ட்ரியே அவரை ஆச்சரியமாக பார்க்குது தன்னை பற்றி எத்தனை ட்ரோல்ஸ் வந்தாலும் அதை பற்றிலாம் கண்டுக்காமல் கவலைப்படாமல் தொடர்ந்து உழைச்சி முன்னேறிட்டே இருக்கிற கீர்த்தி சுரேஷ் தயாரிப்பாளரும் ஜெயிக்கணும்னு நாம் வாழ்த்துவோம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் இதை பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்